ஒரு முக்கியமான மரபை சுட்டிக்காட்ட விதமுறை இந்த பகுதியில். இந்த விருதுநகர் சாத்தூர் சிவகாசி பகுதிகளில் மிக முக்கியமான மரபு வந்து அம்மன் கோயில் திருவிழாக்களில் தீச்சட்டி எடுப்பது. எதுக்கு தீச்சட்டி எடுக்கிறோம்? ஏதோ ஒரு வேண்டுதல், என்ன நோயை தீர்த்து வச்சா தீச்சட்டி எடுக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு நல்லது நடந்தால் தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அம்மன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோமே, அந்த தீச்சட்டியின் கதை என்ன, அதன் வரலாறு என்ன? அது ஒரு மரபு, நம்மகிட்ட இருந்த மரபு. என்ன மரபு? அந்த காலத்துல நெருப்பை வைத்து கொள்ளுவதற்கு எல்லா ஜாதிக்கும் அனுமதி கிடையாது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட எளிய உழைக்கும் மக்கள் கையில வந்து நெருப்பை தரமாட்டாங்க. இன்னைக்கு தான் தீப்பெட்டி வந்துருச்சு. அந்த காலத்துல நெருப்பு வந்து நெருப்பை வைத்து கொள்ளுவதற்கு அதிகாரம் மக்களுக்கு கிடையாது. நெருப்பு யார் யார்த்த இருக்குன்னா, ஜமீன்தாரிடம் இருக்கும், அந்த பகுதி முதலாளிகளிடம் இருக்கும், அந்த பகுதி பண்ணையார்களிடம் இருக்கும். எங்க இருக்குன்னா, ஊருக்கு சொந்தமா ஒரு பெரிய கோயில் வச்சிருப்பாங்க. அந்த கோயில்ல ஒரு ரெண்டு பணியாளர்கள் இதுக்குன்னு இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, அந்த கோயில நெருப்பை உண்டாக்கி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும், யாரும் தூக்கிட்டு போகாம. அந்த நெருப்பு எதுக்கு? சாதாரண உழைக்கும் மக்களுக்கு, எல்லாரும் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்குதான் நம்ம காலையில பொங்குறோம். அன்னைக்கு வந்து எல்லாருமே சாயங்கால சாப்பாடு தான், ராத்திரி சாப்பாடு தான். சாயங்காலம் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அடுப்பு மூட்டி தீப்பத்தை வச்சு சோறு பொங்கணும் இல்லையா, அந்நேரம் அந்த உழைக்கும் மக்களுக்கு நெருப்பு தேவை. ஆனா யாரிடமும் நெருப்பு இருக்காது. என்ன ஆகும்னா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அந்த கோயிலேருந்து ஜமீன்தாரோட ஆள் வந்து ஒரு மண் சட்டியில அங்க உள்ள நெருப்பு கங்கை அள்ளிக்கிட்டு வீதி வீதியா வருவாரு. யார் யாருக்கு நெருப்பு வேணுமோ அவங்கெல்லாம் நெருப்பை வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக நெல்லோ தானியமோ தவசமோ கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான் நெருப்பு கொடுப்பாங்க. நீங்க நெருப்பை வாங்கி சோறு பொங்கி முடித்த பிறகு எல்லா வீட்டிலும் நெருப்பை அணைச்சிட்டீங்களான்னு பாக்குறதுக்கு திரும்ப பண்ணையாரோட ஆளு சுத்து வருவாரு. ஏன்னா சாதாரண எளிய உழைக்கும் மக்களோட நெருப்பு இருந்தா நைட்டோட நைட்டா பண்ணையாரின், ஜமீன்தாரின், முதலாளிகளின் வைக்க போறதுல இந்த பய கொளித்துருவாங்கிற பயம் இருந்தது அவர்களுக்கு, முதலாளிகளுக்கு இருந்தது. அதனால சாதாரண மக்கள் கையில நெருப்பு வச்சுக்க விட மாட்டாங்க. தினந்தோறும் காலை சாயங்காலம் 6 மணிக்கு நெருப்பை வாங்கணும், சோறு பொங்கணும், 10 மணிக்குள்ள நெருப்பு அணைக்கணும். திரும்ப மறுநாள் சாயங்காலம் அந்த நெருப்பு வரும், நெருப்பை வாங்கணும், சோறு பொங்கணும், நெருப்பு அணைக்கணும். அப்படி வந்த மரபு தான் இன்றைக்கு தீச்சட்டியாக நம் முன் இருக்கிறது. அதனால தான் தீச்சட்டி எடுத்து வருபவருக்கு நாம் மாலைகளும் மரியாதைகளையும் செய்கிறோம். அப்ப ஏதோ ஒன்று வந்து மரபாக நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது மரபு என்று தெரியாமலே நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இன்றைய வாழ்க்கைக்கு புத்தகம் ஏன் தேவை என்பதற்கு, கலை இலக்கியத்திற்கு இன்றைய வாழ்க்கையில் என்ன இடம் என்பதற்கும் ஒரு கதையிலிருந்து என்னோட உரையை தொகுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயிக்கு சொந்தமாக 17 ஆடுகள் இருந்தது. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவர் ஒரு உயிர் எழுதி வைக்கிறாரு. தன்னோட 3 மகன்களுக்கும் அந்த 17 ஆடுகளை எப்படி பிரிக்கணும்னு உயிர் எழுதி வச்சுட்டு மரணிச்சிருந்தார், இறந்து போயிடுறாரு. அந்த உயிரில் என்ன எழுதியிருக்குன்னா, மொத்த ஆடுகளில் மூத்த மகனுக்கு 1/2, மொத்த ஆடுகளில் 2 மகனுக்கு 1/3, மொத்த ஆடுகளில் 1/9 கடைசி மகனுக்குன்னு எழுதியிருக்குது. இப்போ உயில்படி பார்த்தா 17 ஆடுகள் தான் சொத்தாக இருக்குது. உயில்படி மூத்த மகனுக்கு பார்த்தா மொத்த ஆடுகளில் 1/2. 17 2/2 எட்ட ஆட்டை வெட்டக்கூடாது, வெட்ட முடியாது. 3 மகன்களும் தகச்சு போய் நிற்கிறாங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஊருக்கு ஒரு எழுத்தாளர் வர்றாரு. அவர்கிட்ட போய் இந்த சிக்கலை சொல்கிறாங்க. அவர், நீங்கள் நாளைக்கு காலையில் அந்த 17 ஆடை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் 3 பேரும் என்னோடய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மறுநாள் காலையில் இந்த 3 மகன்களும் தங்கள் அப்பா தங்களுக்கு கொடுத்த 17 ஆடுகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த எழுத்தாளரோட வீட்டுக்கு போகிறாங்க. போய் 17 ஆடுகளையும் வரிசையாக நுப்பாட்டுறாங்க. அப்போ எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, எந்திரிச்சு உள்ளே போய் அவருக்கு சொந்தமாக ஒரு ஆடு இருக்குது, அவர் ஒரு ஆடு வளர்க்குறாரு, அந்த ஆடை கூப்பிட்டு வந்து இந்த ஆடு பக்கத்தில் நுப்பாட்டுறாரு. இப்போ மொத்தம் 18 ஆடுகள் ஆச்சு. உயிலோட முதல்வரியை படிங்கிறாரு. உயிலோட முதல்வரி வந்து மொத்த ஆடுகளில் 1/2 மூத்த மகனுக்கு. இப்போ மொத்த ஆடு மொத்தம் 18 ஆடு இருக்குது, அதில் 1/9 9 ஆடுகள் மூத்த மகனுக்கு கொடுத்தாச்சு, எடுத்துக்கொண்டாரு. உயிலின் 2வது வரி வந்து 2 மகனுக்கு மொத்த ஆடுகளில் 1/3, மொத்த ஆடு இருந்தது 18, அதில் 1/3 6 ஆடை 2வது மகனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது 3 ஆடுகள். உயிலோட கடைசி வரியை படிங்கிறாரு. கடைசி மகனுக்கு மொத்த ஆடுகளில் 1/9, 18/9 2 ஆடு, இருக்கிறது 3 ஆடு. 2 ஆடை கடைசி மகனுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்க 1 ஆடு அந்த எழுத்தாளருக்கு சொந்தமானது, அவர் எடுத்துக்கிட்டாரு. நண்பர்களே, இது வந்து ஒரு சூபி கதை. இப்ப இந்த 17 ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா, இனவெறி,
மதவெறி, ஜாதி வெறி, நம்ம மனசில் இருக்கிற போராமை, வன்மம், போராமை, இந்த மாதிரி துரோகமான உணர்வுகள், இப்படி 17 ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. எப்பெல்லாம் இவற்றால் சக மனிதர்கள் மத்தியில் சண்டையும் சச்சரவும் போட்டியும் போராமையும் ஏற்படுதோ, அப்போ 18வது ஆடாக ஒரு ஆடு வந்து நின்று சமாதானப்படுத்தி வைக்கிது இல்லையா, அந்த 18வது ஆட்டுக்கு பேர் வந்து கலை இலக்கியம். எப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் சண்டையும் போட்டியும் போராமையும் வருகிறதோ, அப்பெல்லாம் இந்த உலகத்தில் கலையும் இலக்கியமுமே உலகத்தை சமாதானப்படுத்தி இருக்கிறது, சாந்தப்படுத்தி இருக்கிறது. ஆகவேதான் புத்தகங்கள் நமது அன்றாட வாழ்க்கைக்கு அவசியம். இங்கே எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து நவீன கவிதையில் மரபு. மரபு என்பது என்ன? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க காலங்காலங்கமாக செய்ததை நாம் செய்து கொண்டு வருகிறது மரபு. பல மரபுகள் இருக்கின்றன. நான் இலக்கியத்தில் நமக்கு முன்னோர்கள் சுட்டி காட்டிய, நமக்கு வழிகாட்டி சென்ற ஒரு 10 மரபை மட்டும் சின்ன குறிக்கோளில் சொல்கிறேன். 10 மரபுகளில் தயாய மறைவாக நம்ம போற்றி வணங்குறது யாதும் ஊரே யாவரும் கேளி. அதற்கப்புறம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. அடுத்த மரபு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும். அப்புறம் 9 நாளில் உடுப்பது 2. நம்ம முன்னோர்கள் இலக்கியத்தில் நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிற மரபுகளை சுருக்கமாக சொல்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகதல் அதனினும் இளமே. வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன். இப்படி சில மரபுகளை நமக்கு முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைய கவிஞர்கள் தங்கள் கவிதைகளில் பேசுகிறோமா என்பது எனது பேச்சின் பொருள். வள்ளலார் பாடிய வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை பாரதியார் வேறொரு காலத்தில் காக்கைக்குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றனார் ஒரு காலத்தில் ஒழித்த குரலை பாவேந்தர் பாரதிதாசன் வேறொரு காலத்தில் பாரடா இப்புய்பரப்பை, பாரடா உன்றன் பிறந்த மானுட பட்டாளம் என்று முழங்கி செல்கிறார். அப்படி ஒரு தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த மரபை இன்றைய கவிஞர்கள் தங்கள் கவிதைகளில் பாடுகிறோமா என்கிற கேள்வி ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழில் வந்த 200 கவிதை புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 200 கவிதை புத்தகங்களில் இருந்த பொதுவான சில கூறுகளை இங்கு நான் சொல்ல நினைக்கிறேன். தமிழின் சமகால கவிஞர்கள் பேசுகிற பொருள்களில் முதன்மையான பொருள் என்னவென்றால், தங்களது பாலிய காலத்திற்கு திரும்ப ஆசைப்படுகிறார்கள் எல்லோரும். ஏன்னா நிகழ்கிற வாழ்க்கை நெருக்கடி, பொருளாதாரம் தருகிற மன அழுத்தம், பணியிடம் தருகிற மன அழுத்தம், அன்றாட வாழ்க்கை சிக்கல், இவற்றிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தங்களோட சின்ன வயசுக்கு போய் நினைவுகளை மீட்டி பார்க்குறாங்க. அந்த காலத்தில் எந்த கவலை இல்லாமல் நான் ஊஞ்சலாடினேன், டயர் உருட்டினேன், குளத்தில் விளாண்டேன்னு சொல்லி தங்களது கவிதைகளில் தங்களது பாலிய காலத்தை மீட்டெடுத்து பார்க்கிறார்கள். இந்த போக்கு இன்றைக்கு வருகின்ற கவிதைகளில் பெரும்பான்மையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இலைப்பாதல் தேவைப்படுகிறது சமூகத்திற்கு. சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கின்ற கவிஞர்களுக்கு அந்த இலைப்பாதலை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், தங்கள் குலதெய்வங்களை பேசுவதன் வழியாக அந்த இலைப்பாதலை கண்டடைகிறார்கள். 100க்கு 90 கவிதைகள் ஏதோ ஒரு வகையில் தங்கள் குலசாமியை பாடிடுறாங்க. எங்கள் ஊர் சாமி இது, அதோட பூர்வீகம் இது, யாரு நாங்கள் இப்படிலாம் கொண்டாடணும், அங்கே இப்படிலாம் திருவிழா நடக்கும், அப்படி பேசிடுறாங்க. அப்புறம் 3வது பெரும்பான்மை விஷயம் தனிமை. எல்லா கவிதைகளிலும் தனிமை நிரம்பி வழுகிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து கூட்டத்தோடு நாம் இருந்தாலும் தனியாக உணர வைக்கிற சூழல். எவ்வளவோ சிக்கலுக்கு மத்திய செல்ல கையில் வச்சுட்டு நமக்கு நாமே ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த தனிமையை இந்த கால இளைஞர்கள் பாடுகிறார்கள். இப்படி சில பொது பண்புகள். இந்த பண்புகளில் முக்கியமாக நான் சொல்ல வரேன்னா, பெண் கவிஞர்கள், பெண் கவிஞர்கள் தொகுப்புகளின் ஒட்டுமொத்த குரல் என்னவாக இருக்கிறது என்பது என்னவென்றால், ஆண்களை பார்த்து சொல்கிறாங்க, எங்களை பார்த்து கொள்ள எங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் போங்கடா, நாங்கள் என்ன பேச வேண்டும், நாங்கள் என்ன உடுத்த வேண்டும், நாங்கள் என்ன படிக்க வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு எங்களுக்கு தெரியும், ஆண்களாகி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு பேசாமல் இருங்கள் என்பதுதான் பெண் கவிஞர்களின் ஒட்டுமொத்த குரல். இப்படி இன்றைய கவிதைகளின் போக்கு இருக்கிறது. நண்பர்களே, மரபு என்று சொன்னேன் நான், மரபு இலக்கியத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். சரியா, பாரதியார் எழுதிட்டாரு, வள்ளலார் எழுதிட்டாரு, வாடிய கயிறை கண்டபோதெல்லாம் வாடினே எழுதிட்டாரு, பாரதியார் பாடிட்டாரு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லி, அதெல்லாம் இருக்குதா? ஊர் உலகம் அப்படித்தான் இருக்குதா? நாம் அப்படி தான் இருக்கிறோமா?
இல்லை அந்த காலத்தில் அப்படி இருந்ததனால் அவர்கள் பாடி வைத்தார்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது இல்லையா? எழுதி வச்சா போதுமா? நடைமுறையில் ஏதாவது நடக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நடக்கிறது, நடந்திருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி நடக்கிற இந்த மைதானத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கண்கண்ட சான்று ஒன்று இருக்குது. சிவகாசிக்கும் அழகாபுரிக்கும் பாத பிரிதில்லையா மேம்பாலத்துக்கு கீழே, அந்த பக்கம் அருப்புக்கோட்டைக்கு விருந்தர் ஊருக்குள்ளேயும் போகிற சாலை பிரிது. அந்த இடத்து முக்கில் ஒரு விறகுபேட்டை இருக்குது. அந்த விறகுபேட்டையை ஒட்டி ஒரு நந்தவனம் இருக்குது. நம்ம நிறையா பேர் கவனிச்சிருக்க மாட்டோம், கடந்து ஓரப்ப ஒரு வெள்ளைக்கலர் பெயிண்ட் அடித்து ஒரு நந்தவனம் இருக்குது. அந்த காலத்தில் நந்தவனமாக இருந்திருக்கிறது. அந்த நந்தவனத்தின் வயசு 400 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு மூடப்பட்ட கிணறு, அந்த கிணத்தை சுற்றி 6 சின்ன சின்ன தொட்டி, ஒரு 4 துலாக்கல் தூண் பெருசு பெருசாக, அப்புறம் 6 சின்ன சின்ன தூண். 400 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது முன்னோர்கள் வியாபார விஷயமாகவோ, புண்ணிய தரிசனம் சுயத்திர விஷயமாக புண்ணிய பயணம் போகும்போதோ, மாட்டு வண்டியில் போகும்போது இந்த இடத்தில் தங்கள் மாடுகளை அவிழ்த்து விட்டு உணவு உண்டு இளைப்பாறி சென்றிருக்கிறார்கள். சரியா? இதில் என்னையா விஷயம்? இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே, எல்லா உலகத்திலும் நடக்கிறது தானே? விஷயம் என்னவென்றால், அந்த கிணறு இன்னைக்கு மூடி இருக்கு, அன்னைக்கு திறந்திருக்குது. அவர்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் அங்கே பாஞ்சி நந்தவனமாயிருக்கிறது. அது இயல்பான ஒன்று தான். மனிதர்கள் குடித்திருக்கிறார்கள், மாடுகள் குடிப்பதற்கு தண்ணி தொட்டி இருந்திருக்குது, அது வரைக்கும் சரி. அப்புறம் ஒரு 6 தூண் வச்சுருக்கிறாங்களே, ஒரு ஆள் உயரத்துக்கு தூணுன்னு சொல்கிற மாதிரி ஒரு 6 கல் வச்சுருக்காங்களே, எதுக்கு அந்த கல்? அங்கே தான் நிற்கிறாங்க நம்ம முன்னோர்கள். நீங்கள் குளிக்கும்போது இந்த காலத்து இப்போ நம்ம வந்து முதுகு சொறிகிறதுக்கு ஆள் வச்சுருக்க, ஆள் வச்சு யாராவது தேய்ச்சி குளிச்சிடுறோம். நம்ம வீட்டு பெரியவங்க பார்த்தீங்கன்னா வீட்டு சுவத்தில் முதுகை தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாங்க. அப்படி மனிதர்கள் குளிப்பதற்கு 2 தூண், அவங்க குளிக்கும்போது அந்த தூணில் முதுகை உரசி கிடலாம். மாடுகள் குளிக்கும்போது மாடுகளுக்கு மேல் அரித்தால், மாடுகளுக்கு மேல் ஊறல் எடுத்தால், மாடுகள் தங்களை தாங்களே தேய்த்து கொள்ளுவதற்கு 4 தூண்கள் இருக்கு. இப்போ பாரதியாரோட கவிதைக்கு வாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மடை எங்கள் கூட்டம், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பாடியிருக்கிறாரு. கண்ணு முன்னாடி நம்ம ஆளுக செஞ்சிருக்கானே, மாட்டையும் சக மனிதராக நினைத்து, சக உயிராக நினைத்து, தனக்கு எப்படி முதுகு தேய்க்கிறதுக்கு ஒரு கல் வேணுமோ அதே மாதிரி மாட்டுக்கும் ஒரு கல் வைத்திருக்கிறான் இல்லையா? அந்த இடத்துல வந்து தமிழை நிற்கிறான் இல்லையா? அப்படி ஒரு மரபு. இப்படி நிறையா விஷயங்கள் மரபுன்னு தெரியாமலே நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நம்மகிட்ட பழக்கத்தில் இருக்குது. ஒரு முக்கியமான மரபை சுட்டி காட்ட விதமுறை இந்த பகுதியில், இந்த விருதுநகர் சாத்தூர் சிவகாசி பகுதிகளில் மிக முக்கியமான மரபு வந்து அம்மன் கோயில் திருவிழாக்களில் தீச்சட்டி எடுப்பது. எதுக்கு தீச்சட்டி எடுக்கிறோம்? ஏதோ ஒரு வேண்டுதல், இந்த நோயை தீர்த்து வச்சா தீச்சட்டி எடுக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு நல்லது நடந்தால் தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அம்மன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோமே, அந்த தீச்சட்டியின் கதை என்ன, அதன் வரலாறு என்ன? அது ஒரு மரபு, நம்மகிட்ட இருந்த மரபு. என்ன மரபு? அந்த காலத்தில் நெருப்பை வைத்து கொள்ளுவதற்கு எல்லா ஜாதிக்கும் அனுமதி கிடையாது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட எளிய உழைக்கும் மக்கள் கையில் வந்து நெருப்பை தரமாட்டாங்க. இன்னைக்கு தான் தீப்பெட்டி வந்துருச்சு. அந்த காலத்தில் நெருப்பு வந்து நெருப்பை வைத்து கொள்ளுவதற்கு அதிகாரம் மக்களுக்கு கிடையாது. நெருப்பு யார் யார்கிட்ட இருக்குன்னா, ஜமீன்தார்களிடம் இருக்கும், அந்த பகுதி முதலாளிகளிடம் இருக்கும், அந்த பகுதி பண்ணையார்களிடம் இருக்கும். எங்கே இருக்குன்னா, ஊருக்கு சொந்தமாக ஒரு பெரிய கோயில் வச்சுருப்பாங்க. அந்த கோயிலில் ஒரு 2 பணியாளர்கள் இதுக்குனே இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னென்னா, அந்த கோயிலில் நெருப்பை உண்டாக்கி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும், யாரும் தூக்கிட்டு போகாமல். அந்த நெருப்பு எதுக்கு? சாதாரண உழைக்கும் மக்களுக்கு, எல்லாரும் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி தான் நம்ம காலையில் பொங்குறோம், அன்னைக்கு வந்து எல்லாருமே சாயங்கால சாப்பாடு தான், ராத்திரி சாப்பாடு தான். சாயங்காலம் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அடுப்பு மூட்டி தீப்பத்தை வச்சு சோறு பொங்கணும் இல்லையா, அந்நேரம் அந்த உழைக்கும் மக்களுக்கு நெருப்பு தேவை. ஆனால் யாரிடமும் நெருப்பு இருக்காது. என்ன ஆகும்னா, சாயங்காலம் 6 மணிக்கு அந்த கோயிலேருந்து ஜமீன்தாரோட ஆள் வந்து ஒரு மண் சட்டியில் அங்கே உள்ள நெருப்பு கங்கை அள்ளிக்கிட்டு வீதி வீதியாக வருவார். யார் யாருக்கு நெருப்பு வேணுமோ அவங்களாம் நெருப்பை வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக நெல்லோ தானியமோ தவசமோ கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான் நெருப்பு கொடுப்பாங்க. நீங்கள் நெருப்பை வாங்கி சோறு பொங்கி முடித்த பிறகு எல்லா வீட்டிலும் நெருப்பை அணைச்சிட்டிங்களான்னு பார்க்கறதுக்கு திரும்ப பண்ணையாரோட ஆள் சுற்று வருவார். ஏன்னா சாதாரண எளிய உழைக்கும் மக்களோட நெருப்பு இருந்தால் நைட்டோட நைட்டாக பண்ணையாரின் ஜமீன்தாரின் முதலாளிகளின் வைக்க போர்களை அந்த பயம் ஒழித்துருவாங்கிற பயம் இருந்தது அவர்களுக்கு, முதலாளிகளுக்கு இருந்தது. அதனால சாதாரண மக்கள் கையில் நெருப்பு வச்சுருக்க விட மாட்டாங்க. தினந்தோறும் காலை சாயங்காலம் 6 மணிக்கு நெருப்பை வாங்கணும், சோறு பொங்கணும், 10 மணிக்குள்ள நெருப்பு அணைக்கணும். திரும்ப மறுநாள் சாயங்காலம் அந்த நெருப்பு வரும், நெருப்பை வாங்கணும், சோறு பொங்கணும், நெருப்பு அணைக்கணும். அப்படி வந்த மரபு தான் இன்றைக்கு தீச்சட்டியாக நம் முன் இருக்கிறது.
அதனால் தான் தீச்சட்டி எடுத்து வருபவருக்கு நாம் மாலைகளும் மரியாதைகளையும் செய்கிறோம். அப்போ ஏதோ ஒன்று வந்து மரபாக நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது மரபு என்று தெரியாமலே நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். நெற்றிக்கன் திரைப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நான் ஒரு மரபு சொன்னேன், நைக்கிறோட மரபு. இன்னைக்கு கவிஞர்கள் அதை பேசுகிறோமா? பேசுகிறோம். இந்த இடத்தில் என்னுடைய ஒரு கவிதையை சொல்ல நினைக்கிறேன். செங்கமலத்திற்கு எல்லாமே மாரியாத்தாதான், செங்கமலத்திற்கு எல்லாமே மாரியாத்தாதான். எந்த அநீதியை கண்டாலும் பேதியில ஓவ அவனை மாரியாத்தா கேட்பா என்பாள். கையூட்டு வாங்கி கொண்டு கையெழுத்து போட்ட ஆபீசரை பேதியில ஓவ உன்னை மாரியாத்தா கேட்பா என்றாள். சக மனிதன் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்தபோது நாசமா போவ அவனுகளை பேதி அவனுகளை மாரியாத்தா கேட்பா என்றார். 5,000 ரூபாய்க்கு 10,000 அநியாய வட்டி வாங்கின கந்தசாமிய நீ நாசமா போவ உன்னைய மாரியாத்தா கேட்பாள் என்றாள். சொந்த தகப்பனை வீதியில் தள்ளிவிட்டு அனாதையாக விட்ட முத்துச்சாமியை மண்ணள்ளி போட்டு சாபமிட்டு உன்னைய மாரியாத்தா கேட்பா என்றாள். ஒரு மத்தியான பொழுதில் மாரியாத்தா பீடத்தில் தாயக்கட்டம் ஆடிக்கொண்டிருந்த செங்கமலத்திடம் நான் கேட்டேன். ஏன்தா எதுக்கெடுத்தாலும் மாரியாத்தா கேப்பா என்று சொல்றியே, அந்த மாரியாத்தா கேட்கலனா நீ என்ன செய்வ? செங்கமலம் ஆக்ரோஷத்துடன் பதில் சொன்னாள். கேட்காமல் போனால் அந்த மானங்கட்ட மாரியாத்தாவை நான் கேட்பேன். அவள் கேட்காமல் போனால் அந்த மானங்கட்ட மாரியாத்தவை நான் கேட்பேன் என்றால் ஆக்ரோஷத்துடன் ஒரு காயை வெட்டியபடி. அப்ப தெய்வமாகவே இருந்தாலும் தவறை தட்டி கேட்கவில்லை என்றால் குற்றம் குற்றமே என்று எழுதுகிற மரபு நம் சமூகத்தில் இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சி இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னேன் நான், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோர் இணை இகதலும் இளமேன்னு. இந்த இடத்துல ஒரு கதை நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சலவை தொழிலாளருக்கு சொந்தமாக ஒரு கழுது இருந்தது. அவருக்கு மகனோ மகளோ கிடையாது. தன்னுடைய கழுதைய சொந்த மகனா மகளான்னு நினைச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அது கூட இயல்பா பேசிக்கிட்டு போவாரு, பேசிக்கிட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் மத்தியான நேரத்துல கழுத கூட பேசிட்டு போறாரு. என்னடா மழையே வரமாட்டுக்கு, வெயில் கொளுத்துது, என்னைக்கு மழை வரப்போதுங்கிறாரு. கழுதையும் தலையத்தலை ஆட்டிக்கிட்டே போகிறாரு. இப்படி பேசிக்கிட்டு போற வழியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் அதிகமா சேட்டை செய்யற ஒரு பையனை சத்தம் போட்டு இருக்காரு. தம்பி ஒழுங்கா படிடான்னு பல வாரம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, உன்னை மாதிரி உருப்படாத கழுதை எல்லாம் இந்த பள்ளிக்கூடம் மனுஷனாக்கி காட்டியிருக்குடா, சொல்றதை கேளுடாங்கிறாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கும் நம்மால் கழுதையை கூட்டுக்கிட்டு கடந்து போறதுக்கும் சரியா இருக்கு. இவன் காதுல முன்னாடி நடந்த எதுவுமே விழல, இந்த வார்த்தை மட்டும் விழுகிறது. என்ன வார்த்தை? உன்னை மாதிரி உருப்படாத கழுதை எல்லாம் இந்த பள்ளிக்கூடம் பெரியாளாக்கியிருக்கு பார்த்துருக்கோன்னு உடனே அவன் திகச்சு நின்றுட்டான். ஏ அப்பா, உள்ள ஆனாவண்ணா ஒன்று ரெண்டு தான் சொல்லி தருவான்னு பார்த்தா உள்ள பெரிய சாமியாரில் வந்திருக்காரு. கழுதையெல்லாம் மந்திரம் போட்டு மனுஷனாக்கி விடக்கூடாதுன்னு உள்ள வந்துட்டான். கழுதையை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வருவதற்கும் தலைமை ஆசிரியர் அந்த பையனை சத்தம் போட்டு வகுப்புக்கு அனுப்புவதற்கும் சரியா இருக்கு. அவர் தன்னோட வேலையை தொடர்ந்து எழுதுறாரு. இவன் உள்ள வந்ததே சரின்னு சொல்லி கழுதை தலைமை ஆசிரியர் டேபிளில் கட்டி போட்டு அவர் காலில் விழுந்துருதான். சாமி, பெரிய சாமி, இவ்வளவு நாளாக உங்கள் அருமை தெரியாது, ஆனால் அவனா ஒன்று ரெண்டு தான் சொல்றேன் நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் கழுதையெல்லாம் மந்திரம் போட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. தம்பி அதெல்லாம் இல்லையா, நான் வந்து அதிகமாக பேசாதீங்க சாமி, என்னை ஏமாற்றக்கூடாது ஏழைவாளி, நீங்கள் எப்படியாவது இந்த உதவி செய்யணும், எனக்கு வந்து மகனோ மகளோ கிடையாதுன்னு சொல்லி கண்ணீரால் அவர் பார்த்து கழுவுறான். தலைமை ஆசிரியருக்கு நெகிழ்ச்சி ஆகிட்டார். ஏ அப்பா, இந்த காலத்தில் வாத்தியார்களில் விழுந்து அழுகிறக்கு ஒருத்தர் இருக்காயா அப்படி சொல்லி மகிழ்ந்து போய் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்றாரு. சரிப்பா, உன்னோட கழுதையை நான் வந்து மனுஷனாக்கி படிக்க வச்சு பெரியால் ஆக்கிறேன், 3 மாதம் கழிச்சு வா அப்படி சொல்லி சந்தோஷத்தில் வாக்கு கொடுத்தோன்னே ஆடி பாடி வீட்டுக்கு போயிட்டான். அவன் போன பிறகு இவர் கழுதையை வந்து காட்டுக்குள்ளே ஓட்டி பற்றிட்டாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. 3 மாதம் ஆச்சு, நம்மளும் மறக்கலை. ஒரு தட்டில் ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 1 வெத்தலை பாக்கு வச்சுட்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்துட்டான். இப்போவும் தலைமை ஆசிரியருக்கு அவன் அடையாளம் தெரியல. யாருப்பா நீ, என்ன சாமி இப்படி கேட்கிய, யாராவது பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா? அதெல்லாம் சேர்த்தாச்சு. ஏன்னா இப்போ அவன் பெற்றோர் ஆகிட்டான். சேர்த்தாச்சு. எப்போ சேர்த்த? 3 மாதம் முன்னாடி. யார் அட்மிஷன் போட்டா? நீங்கள் தான் போட்டீங்க. என்னப்பா சொல்லுதுன பிறகு விவரமாக சொன்ன பிறகு திகைச்சு போகிறாரு. ஆமாம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாரு. எப்பா, நீ போன மறு நிமிஷமே மந்திரம் போட்டு உன் கழுதையை மனுஷனாக்கி
இந்த ஸ்கூல்லே அட்மிஷன் போட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சொத்து சுகத்தோட வாழ வச்சுட்டேன்ப்பா. இங்க இருந்து ஒரு 20 வீடு தள்ளி போய் பாரு, வாசல்ல வேப்ப மரத்துல ஒரு பெரிய மனுஷன் காம்பவுண்ட் சுவர்ல ஈச்சர்ல படுத்துக்கிட்டு ஹாய் பேப்பர் உடைச்சிட்டு இருப்பாரு. அதுதான் போவோம் கழுத. என்னால முடிஞ்சதை படிக்க வச்சு அவர் பெரியாளாக்கி சொத்து சுகத்தோட அவரை உட்கார வச்சுட்டேன், சந்தோஷமா கூட்டு போனேன், இது மகிழ்ச்சி. அந்த ஆள் யாருன்னா, இந்த தலைமை ஆசிரியருக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கு, அதுக்கு பக்கத்து நிலத்துக்காரு, ரெண்டு பேருக்கும் வாய்க்காத வரப்பு தகராறு இருக்கு. இருடா மவனே, அவனை இவன்ட கோர்த்து விடுறேன்னு சொல்லி இப்படி சொல்லி விடுதாரு. இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. இவர் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெரியசாமி சொன்னபடியே செஞ்சிருச்சேன்னு சொல்லி அந்த வீட்டை நோக்கி ஓடுதான் தடத்தனு. போற வழியில ஒரு யோசனை, 3 மாதம் கழிச்சு நம்ம பிள்ளைய பார்க்க போறோமே, புள்ள சாப்பிட்டானோ இல்லையேன்னு சொல்லி தன்னோட கழுத எதெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் பொட்டலம் கட்டிட்டான். ரோட்ல துண்ட விரிச்சு இருந்த குப்பையெல்லாம் அள்ளி பொட்டலம் கட்டி தலையில வெட்டி அந்த பெரிய பணக்கார வீட்டுக்கு போறான். போய் பார்த்தா சொன்னபடியே அவர் ஈச்சர்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் தலையில குப்பை மூட்டையை வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கான். ஏ அப்பா நம்ம உள்ள எப்படி அப்படின்னு சொல்லி தலைமையா சேர்ந்த பக்கம் ஒரு கும்பிடு, பெரியசாமி சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சரி நேரம் ஆகுது, பிள்ளைக்கு 4-5 குப்பையை ஊட்டி விட்டு வீட்டு கூட்டு போவோம் அப்படின்னு உள்ள போய் அவருக்கு பின்னாடி நின்று கொஞ்சம் குப்பையில தலையில ஒட்டு சாப்பிடு சாப்பிடுங்க. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் தலையில திடீர்னு குப்பை விழுந்து தகச்சு போய் யார்ரா நீங்கிறாரு. சரி நம்ம முகத்தை தெரியாதனால நம்ம புள்ள வந்து தகைக்கிறான்னு சொல்லி முன்னாடி வந்து முகத்தை அவர்கிட்ட காட்டிட்டு இருந்த மொத்த குத்த குப்பையும் அவர் தலையில கொட்டி நாமத்த மகனே நாமத்த மகனே கட்டி பிடிச்சிருக்கிறான். அவருக்கு கோவண்ணா என்ன பண்ணல, எந்திரிச்சு ஓங்கி ஒரு மீது மீச்சிருக்காரு, காமௌண்ட் சுவரை தாண்டி ரோட்ல இருந்து விழுந்துட்டான். விழுந்துட்டு சொன்னானா, நீ ஏன் மவன்தான், நீ ஏன் மகனே தான், ஏன்னா என் மகனு என்னை இப்படிதான் உழப்பான் அப்படின்னு இருக்கிறான். நண்பர்களே, இந்த கதை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் நாட்டுப்புற கதைகள் சேகரிப்புக்காக போனப்போ அந்த கிராமத்தில் சொல்லப்பட்ட கதை. பொதுவாக நாட்டுப்புறத்தில் ஒரு கதை என்றால் அந்த வட்டாரம் முழுக்க சொல்லுவாங்க, அந்த தாலுகா முழுக்க அந்த மக்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த கதையை மட்டும் அந்த கிராமத்தில் மட்டும் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, மற்ற கிராமங்கள் இந்த கதை தெரியலை. இவருக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஏன் இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் இந்த கதை இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்டா விஷயம் வருது, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பண்ணையா இருக்கும், அந்த ஊர் மக்களுக்கும் ஆகாது. இருடா மவனே உன்னை கழுதையாக்குறோம் சொல்லி அந்த பெரிய பண்ணையார கழுதையாக்கி இந்த கதையை எளிய மக்களே உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப 2 விஷயம், சாதாரண எளிய மக்களால் அதிகாரங்களை பழிவாங்க முடியாத போது, அதிகாரங்களோடு போரிட முடியாத போது, அந்த இடத்தில் எளிய உழைக்கும் மக்களின் ஆயுதமாக கதை வந்து நின்றிருக்கிறது. இலக்கியம் அந்த இடத்தில் கதையாக கவிதையாக ஓவியமாக எளிய மக்கள் கையில் இலக்கியம் இருந்திருக்கிறது, ஒரு வன்முறையை கையில் எடுக்காமல். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கதை இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க இந்த கதையை பரவலாக்கிங்க. தமிழ் உள்ள வரை இந்த காலம் உள்ள வரை அந்த அநியாயக்கார பண்ணையாரு இந்த கதையில வந்து கழுதையாவே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இதுதான் இலக்கியத்தின் வெற்றி. ஆகவேதான் நம் இலக்கியத்தை நாம் பேச வேண்டும் என்கிறோம். ஆக இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி சிறியோர் எனில் இகதலும் இளமே. சாதாரண பட்டிக்கட்டான் தானே அவனுக்கு என்ன தெரியும் நினைக்கிறோம் இல்லையா, தவறு. சாதாரண உழைக்கிற மக்கள் படைக்கின்ற இலக்கியங்களே காலத்தை கடந்து நிற்கின்றன, அப்படி நின்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு விஷயம். இலக்கியத்தின் இன்னொரு முக்கியமான கூறு இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிட்டு என்னோட உரை நிறைவு செய்கிறேன். எதிர்கதையாடல். நாம் வாசிக்கிற எல்லா வரலாறுகளில் பெரும்பாலான வரலாறு அதிகாரமிக்கவர்களால் எழுதப்பட்ட வரலாறு, அதில் போலி இருக்கும், போலித்தனம் இருக்கும். எதிர் வரலாறு எதிர்கரையாடலை வந்து இலக்கியங்கள் கவிதைகளும் கதைகளும் தான் பேச வேண்டும். எதிர்கதையாடல்னா என்ன, ஏற்கனவே இருக்கிற ஒரு கதைக்கு பதிலாக இன்னொரு கதையை எழுதுவது. ஒரு விஞ்ஞானி ஒரு எலியை பிடிக்கிறாருங்க, எலியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள போடுறாரு, போட்டுட்டு அதுக்கு வந்து சாப்பாடே போடலை அந்த மனுஷன். ஒரு 4 மணி நேரம் ஆச்சு, அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மணி அந்த கூண்டுக்குள்ள கட்டி தொங்க விடுறாரு. பசி நேரத்தில் அந்த எலி வந்து அங்கிட்டு இங்கிட்ட ஓடுது, இவர் ஒன்றும் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த எலியோட கை வந்து அந்த மணியில் பட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்கு. இப்போ அவர் சின்ன தேங்காய்ச்சில் உள்ளே போடுறாரு, எலி சாப்பிட்றது. 4 மணி நேரம் ஆச்சு, இப்பவும் எலிக்கு வயிறு பசிக்கிறது, இப்பவும் எலி ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் பேசாமல் நிற்கிறாரு. இப்போ அதோட வாள் அந்த மணியில் பட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்க அவர் தேங்காய்ச்சில் போடுறாரு. இப்போ எலிக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பேவில் மணி அடித்தா சாப்பாடு போடுவான். 3ஆம் முறை வயிறு வச்சப்ப என்ன செஞ்சிச்சு, நல்லா உறங்கிட்டு எழுந்திரிச்சு எப்போ வயிறு பசிக்கோ அப்போ போய் மணி அடிக்குது, என் சாப்பாடை போட்டு தேங்காய்ச்சில் போட்டுட்டான். 2.5 நாள் முழுக்க இப்படி பழக்கப்படுத்திட்டு அன்னைக்கு இரவு கூடுதலாக 4 எலியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுதான் விஞ்ஞானி. போட்டுட்டு தன்னோட சக விஞ்ஞானிகளுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாரு,
நான் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறேன். உலக வரலாற்றில், விலங்கு வரலாற்றில் ஒரு எலிக்கு தனக்கு வவுறு வசிச்சா மணி அடிச்சு கேட்க கற்றுக் கொடுத்துருக்கேன், இது யாருமே செய்யாத சாதனை, வந்து பாருங்கிறாரு. மறுநாள் காலையில் அவரோட சக விஞ்ஞானிகள் வந்துடுறாங்க. எல்லாரும் மூன்றாம் நாள் காலையில் அந்த கூண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்சு எலி நல்லா உறங்கிக்கிட்டு இருக்குது. நேற்று போட்ட நாலு எலிகளை சேர்த்து பசி நேரம் வந்துருச்சு. அந்த எலி எந்திக்குது, நாலு எலியும் இசை எழுப்பி விடுது. கம்பீரமாக நடந்து போய் மணி அடிக்குது. அவர் தேங்காய்ச்சில் போடுதாரு. எல்லா சக விஞ்ஞானிகளும் பார்த்து கை தட்டி அவர் கை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பெரிய சாதனைப்பா சொல்லி. இது கூண்டுக்கு வெளியில், கூண்டுக்கு உள்ளேயும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற நாலு எலியும் சேர்ந்து இந்த எலியை கை குலுக்கி பாராட்டிக்கிட்டு இருக்கு. உள்ளே என்ன நடந்திருக்குன்னா, அந்த எலி என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம விலங்கு உள்ள வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனையை செஞ்சுருக்கிறேன். மணி அடித்தா தேங்காய்ச்சில் போட ஒரு மனுஷனை பழகியிருக்கேன். நாளைக்கு காலையில் பாரு, நான் போய் மணி எடுப்பேன், அவன் வந்து தேங்காய் செலுப்பு போடுவான், இன்னும் நாலு பேரை பழக்கிறதுக்கு நாலு தடியங்களை வர சொல்லியிருக்கேன், நிற்காம பார்த்தியா அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்போ நடந்த கதைக்கு எதிராக, நடந்த ஒரு மாற்றுக்கு எதிராக ஒரு எதிர்கதையாடலை ஒரு எலியால் கட்டமைக்க முடிகிறது என்றால், ஒரு எழுத்தாணியை கையில் வைத்திருக்கும் நம்மால் எளிய மக்களின் பக்கம் நின்று நாம் பேச முடியும். கலையும் இலக்கியமும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டுமா என்றால், நிச்சயமாக நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. கலையும் இலக்கியமும் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. ஏனென்றால் நியாயம் என்பது இடக்கு தக்கணம் மாறுபடும். ஒரு இடத்துல ஏழை பணக்காரன் இருந்தால் நியாயத்தை மாற்றி பேசுவோம். அந்தஸ்து தக்கணம் மாறுபடும், வர்க்கத்துக்கு தக்கணம் மாறுபடும், மதத்துக்கு தக்கணம் மாறுபடும் நியாயம் என்பது. அப்போ கலையும் இலக்கியமும் எதை பேச வேண்டும் என்றால், எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் நின்று பேச வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் வேலை. அப்படிப்பட்ட இலக்கியத்தை நாம் போற்ற வேண்டும். என்னோட உரையின் நிறைவாக திரும்ப நான் முன்னோருக்கு வருகிறேன். ஒரு பல்வேறு மரபுகளை சொன்ன நாம் முன்னோர்கள் தான் இன்னொரு முக்கியமான மரபையும் சொல்லியிருக்கிறார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழிகாட்டிட்டு போயிருக்கான். நாங்களே சொன்னதாக இருந்தாலும் காலத்திற்கு பொருந்தாத, பகுத்தறிவிற்கு ஒவ்வாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு புதியவற்றை கட்டமைத்து முன்னேறுங்கள் என்பதுதான் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கும் இது. எது உகந்தது எது உகாதது என்பதை நமக்கு கற்றுத்தருவதற்குத்தான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை வாசிப்பதற்குத்தான் புத்தகங்கள். அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை மிகுந்த ஆர்வத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும், இந்த உரை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நட்புகளுக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.